வீட்டின் அருகே உள்ள அவருடைய குடும்பக் கோயிலில் ஆண்டுதோறும் திருவிழா நடத்தப்படும் அப்போது அந்த பகுதியை சேர்ந்த ஸ்ரீகாந்த் வயது இருபத்தைந்து என்பவர் சாமியாடி அனைவருக்கும் குறி சொல்வதுண்டு இதன்படி இந்த ஆண்டு சாமியாடினார் அவரிடம் குறி கேட்க கடந்த சில தினங்களுக்கு முன்னர் ஷாம்பதி குடும்பத்துடன் சென்றபோது ஸ்ரீகாந்த் உன் நடத்தை சரியில்லை எனவே தேவியின் முன்னிலையில் நீ பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறியுள்ளார் பலரது முன்னிலையில் நடத்தை சரியில்லை என்று சாமியாடிய கூறியதால் ஷாம்பதி கடும் மனவேதனை அடைந்துள்ளார் இதன் பிறகுதான் வீடு திரும்பிய ஷாம்பதி தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் இது குறித்து ஜோஸ் கொடுத்த புகாரின்படி ஆண்டிக்காடு போலீசார் விசாரித்தனர் இந்நிலையில் தான் சாமியாடிய ஸ்ரீகாந்தை கைதும் செய்தனர் அவரை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்துள்ளனர் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க நன்றி